श्रीमान वेंकटनाथार्य कविता केसरी वेदांत आचार्य वर्यो मे सन्निधत्ताम सदा हरि। नेक्स्ट श्लोकத்துல இங்கிருந்து இவன் கிளம்பச்ச தேகம்ங்கிறது பூத சூக்மங்களோட சுஸ்தூல தேகம் போனாலும் சூக்ம தேகம் இருக்கும், அந்த சூக்ம தேகத்தோடு தான் இவன் போறான் அப்படின்னுட்டு சொல்லி முடிச்சோம். ஏன்னா அதை வந்து பகவான் கூட அதெல்லாம் அங்க போய் பண்ண மாட்டான், இங்கேருந்து தான் போகணும். இது அப்படின்னு சுருதி சொல்றது, உகநிலை சொல்றதுனால அப்படியே எடுத்துட்டு போகணும், அதை விட்டுட்டு மாத்தி போக கூடாது. உகநிலை சொல்றது இந்திரியங்கள் இவைகளோட தான் அவன் போறான்னு சொல்லிட்டு. இப்போ இவன் அதை கேட்கிறா, பூத சூக்மன்னா என்ன அர்த்தம், அஞ்சு பூதங்கள் ஆகாசம் வாயு தேஜஸ் ஜலம் பிருத்திவி, அஞ்சு பூதங்களுடைய சூக்மத்தோடு தானே போறதா சொல்லணும். ஆனா இங்க அத மாதிரி இருக்கு, ஒரு பதம் மாதிரி இல்லையே, ஒரு பதம் கூட இல்லை. ஸ்ரத்தா ஸ்ரத்தாம் ஜுஹ்வதி அப்படின்னு வாக்கியம் இருக்கு, ஸ்ரத்தா சப்தம் இருக்கு. இதுல வந்து அதை வச்சுன்னு நாங்க வந்து பூதம் பஞ்சபூதம் சொல்றோம். ஸ்ரத்தா ஸ்ரத்தான்னாக்க ஜலத்துக்கு கூட பேரு, அதனால பஞ்சபூதங்களும் இது சொல்லப்படுதுன்னு நாங்க சொல்றோம் அப்படின்னு சொன்னாக்க அது கிடையாது. ஏன் அப்படின்னா ஸ்ரத்தா சப்தத்துக்கு ஜலவாதகத்துவம் எப்படி அப்படின்னு நாங்க கேள்வி கேட்போம். ஏன்னா ஸ்ரத்தானாக்கா லோகத்துல என்ன சொல்றோம், அவன் ஸ்ரத்தையா இருக்கான், ஸ்ரத்த படிக்கிறான், ஸ்ரத்தையா வேலை செய்யறான் அப்படின்னா நாம சொல்றோம். அதை வச்சுன்னு பார்த்தோம்னாக்க இந்த ஸ்ரத்தா சப்தத்துக்கு ஒரு கவனமா இருக்கிறது அப்படின்னு தான் அர்த்தம். அதை விட்டுட்டு நீ ஜலம் எப்படி சொல்ல முடியும் இப்படின்னா கேள்வி வரும். இதெல்லாம் சூத்திரங்கள் ஏழு சூத்திரங்கள்னால எல்லாத்தையும் சாய்க்கிறார். அந்த சூத்திரங்கள்ல சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இங்க வந்து சுவாமி ஸ்லோக ரூபமா சங்கிரகிச்சு சாய்க்கிறார். பொதுவாகவே நம்ம வந்து அன்னைக்கு ஒரு விஷயம் சொன்னோம், முக்கூர் விஷயங்கள் சாட்சியார் அப்படின்னு சத்ரின் நியாயம் சத்ரின் நியாயம்னு ஒண்ணு சொல்ல, ஒரு பத்து பேர் வீதியில போயிட்டு இருக்கா, எல்லாம் குடை வச்சுட்டு போறா, குடையை பிடிச்சி போகச்சா மூணு பேர் குடை கூட இல்லாம இருப்பா, அதுல மூணு பேர் குடை இல்லாம போவா, எட்டு எட்டு பேர் குடையோட போவா, யாரா அங்கெல்லாம் போற அப்படின்னா அதுக்கு சத்திரிகள்லாம் போற, குடவு சென்றிருக்கவாள்லாம் போற, குடவு சென்றிருக்கவாள்லாம் போறா அப்படின்னு சொல்லு. ஏன் அதை மாதிரி சொன்னோம் அப்படின்னா பூயசாமத்து வெளியஸ்தம் மீனாம்சகன் சொல்ற, பூயசாமத்து வெளியஸ்தம் நிறைய இருக்கிறது தான் பலமா இருக்கும் பிரபலமா இருக்கும். எது நிறைய இருக்கோ அதை கொண்டுதான் சொல்லணும். இப்ப எது நிறைய இருக்கு அப்படின்னா இந்த உடம்பு இருக்கு, இந்த உடம்புல திரவம் தான் அதிகமா இருக்கு, திரவம் தான் அதிகமா இருக்கு. நமக்கே தெரியுது ரத்தம் நம்ம சாப்பிடுற வஸ்துக்கள் எல்லாமே போய் தானே சேர்றது, அதுல அஞ்சு பூதங்கள் இருந்தாலும் லோகிதம் திரவம் தான் அதிகமா இருக்கு. அதனால அதை வச்சுட்டு இந்த உடம்ப வந்து ஜலம் ஜலரூபமா இருக்குன்னு சொல்லுவோம். அப்ப ஜலம்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஜலம் அதிகமா இருக்கு, கூடவே அந்த உபலட்சணம் ஜலத்தோட கூட மீதி எல்லா பூதங்களும் இருக்கு அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். ஏன் இத மாதிரி என்ன அவன் அந்த பிரவாகனம் கேள்வி கேட்கிறான், பஞ்சம்யாம் ஆகுதவு ஆபஹ புருஷவசோ பவந்தி அப்படின்னு கேள்வி கேட்கிறான் இந்த பையனை சேத கேட்டுல. அதாவது அஞ்சாவது ஆகுதி ஒரு ஸ்திரீ ரூபமா இருப்பாவோ, ஸ்திரீ ரூபமா இருக்கக்கூடிய ஒரு அக்னி, அதுல ஜலம் வந்து எப்படி புருஷன் பேர் வாங்கிக்கிறது அப்படின்னு எங்க கேள்வி. ஜலமானது எப்படி ஒரு ஸ்திரீங்கிற ஒரு அக்னி அஞ்சாவது அக்னி அதுல சேரும் பொழுது புருஷன் எப்படி பேர் வாங்கினது
அப்படின்னு அங்க கேள்வி கேட்கிறான் அவன். அதனால ஜலம்தான் அஞ்சாவது ஆகுதியில, அஞ்சாவது ஆகுதியில இதை வந்து கொஞ்சம் தீவிரமா பார்த்துக்கணும். என்ன அப்படின்னா, இங்கேருந்து இவன் கிளம்பினான், இங்கேருந்து கிளம்பி சொர்க்கலோகத்துக்கு முதல்ல போறான். அப்புறம் சொன்னோம் மேகம், மேகத்திலிருந்து மழையா மாறுறான்னா மழையாவே மாறல, மழையில சேர்ந்து இருக்கான்னு அர்த்தம். அது சூத்திரமே வரப்போறது, சூத்திரம் வரப்போறது, ஒரு மூணாவது அதிகம் நாலாவது அதிகம் இந்த அதிகரணத்துல தஸ்வாபாவியா பத்தி ரூபத்தே, அந்த சூத்திரத்துக்கு சாய்க்கிச்ச சூத்திரக்காரரும் பாஷ்யக்காரரும் சொல்ல போறா. இதெல்லாம் சந்தேகம் மாத்திரம், ஒட்டிக்கிறது தான். ஏன்னாக்கா மழையாவே அவன் மாறிடல, மழையில அவனும் அதுல சேர்ந்து வரான்னு அர்த்தம். அதுல அவனும் சேர்ந்து வரான், ஏன்னா அந்த மழைக்கு அவன் சரீரி கிடையாது, சரீரி கிடையாது. அதுல இவன் அந்த பூத சூக்மத்தோட கூட அவன் வருவான். ஏன்னா ஒரு மழை வந்ததுன்னு எத்தனையோ ஜீவராசிகள் வருதே, எவ்வளவோ ஜீவராசிகள். அதனால அந்த மழை பெஞ்சதுன்னாக்க அந்த மழையில வர்ற ஜலம் அத்தனையும் ஒத்தனே இல்லை, அவனையே மாறல. அவனோட எத்தனையோ பேர் இருக்கா, எத்தனையோ பேர் இருக்கச்ச. அதுல இது உதாரணம் சொல்லணும்னா எப்படின்னாக்கா, இது இப்ப சொல்ற மொழியோ நாலாவது அக்னிங்கிறது புருஷன், அவன் தானியங்கள்லாம் சாப்பிடுறான், தானியங்கள்லாம் சாப்பிட்டுட்டா அவன்கிட்ட அது ரேத்தஸ் அவனுடைய சக்தியா மாறுது, வீரியம். அந்த வீரியத்தை அவன் என்ன பண்றான், தன்னுடைய கிருஹிணியோட சேர்த்த அஞ்சாவது அக்னி, அதுல அவன் சேர்றான். இவ பாருங்க, என் உடம்பு, என் உடம்புல நான் சாப்பிட்ட வஸ்துக்களினால ரேத்தஸ்தானது உற்பத்தி ஆகுது, வீரியம். இந்த வீரியம் என் உடம்புல இருக்கு, அந்த வீரியங்கள்ல எத்தனை ஆத்மாக்கள் இருப்பா பூத சூக்மத்தோட, ஒத்தரா ரெண்டு பேரா, நிறைய பேர் இருக்கா. நாமும் ஒரு ஸ்திரீகளோட சேரச்சு நம்முடைய வீரியமானது அவகிட்ட போகச்ச, நாம எவ்வளோ ரேதஸ இது பண்ணா கூட அதுல ஒரு அணு, ஒரு ஜீவனுடைய அணு, ஜீவஸ்வரூப அணுதானே, அது அந்த பூத சூக்மத்தோட அந்த ஸ்திரீயினுடைய கர்ப்பத்துல போய் சேர்றது, மீதி எல்லாம் வெளியில வந்துடுறது. இப்ப என்ன ஆகுதுன்னாக்கா, எத்தனையோ ஆத்மாக்கள் இந்த உடம்புல இருந்தாலும் அவன் நம்ம உடம்புல ஒட்டின் இருக்கா, அவ்வளவுதான், நம்ம உடம்புல ஒட்டின் இருக்கா, மத்தபடி நம்ம உடம்பு அவளுக்கு உடம்பு கிடையாது. அதே மாதிரியாக தானியங்கள், அந்த தானியங்கள்லயும் இவ ஒட்டின் இருக்கா, அதுவே மாறிட மாட்டா. மாதிரி ஆகாசத்து அது வரும், ஆகா மேகம், மேகத்திலிருந்து ஆகாசம் இப்படி எல்லாம் வரிசையா வரும், அங்க பின்னாடி வரப்போறது அந்த விஷயங்கள்லாம் வருது, விளை வாக்கியங்கள்ல வருது, சூத்திரார்த்தம் சொல்லச்சேன்னா சுஜாட்சியடையே. அதனால இந்த மாதிரி ஒரு கிரமம், முதல்ல சொர்க்கலோகம், அதன் பிறகு மேகம், மேகத்திலிருந்து வருஷிக்கிறது, மேகத்திலிருந்து வருஷிக்கிறது, அது வருஷம் மழையா வருஷிக்கிறது, அது பிரதிவீர வருது, மூணாவது அக்னி, நாலாவது புருஷன், அஞ்சாவதுல ஒரு புருஷன் கிட்டேந்து ஸ்திரீக்கு இந்த ரேதஸ்தானது போறது. இதை அவன் கேட்கிறான் பிரபாகரன், அஞ்சாவது ஆகுதியில புருஷன் அதாவது குழந்தை ஒரு கர்ப்பம் தரிச்சுட்டா அப்படின்னுட்டு எப்படி தெரியறது, எப்படி தெரியறது, இது அது எப்படி ஆகிறது கதம், உனக்கு தெரியுமா அது, இந்த பஞ்சாக்னியே வரிசையா கேட்டு கடைசி கேள்வியே அவன் கேள்வி கேட்கிறான். அந்த கடைசி கேள்விக்கு பதில் சொல்லிட்டாக்கா எல்லா கேள்விக்கும் பதில் வந்துடும், எல்லா கேள்விக்கும் பதில் வந்துடும். அதனால சூத்திரகாரன் சொல்றார் இந்த மாதிரியாக பிரஸ்ன நிரூபணம் பியாம் அப்படின்னு கேள்வி கேட்டான், சேதகேதுக்கு பதில் தெரியல. அவனுடைய அப்பா உத்தாலகர் வந்து பிரார்த்திக்கிறார், அவர் வந்து என்ன பண்றாருனாக்கா அவருக்கு பிரவாகனம் அதை உபதேசிக்கிறோம், அவனையும் நிரூபணம் பண்றான் இத. அதனால சுதந்திர பிரதிபத்தவ் ரம்மதி சம்பரிஷ்வத்தா பிரஸ்ன நிரூபணாபியாம் சூத்திரம். அதனால இவனே கேள்வி கேட்டுண்டு இவனே சமாதானம் சொல்றான். அதனால இப்ப அங்க என்னது கடைசி இந்த கேள்வியில் என்ன இருக்குன்னாக்கா, ஆபகா ஜலம்,
இந்த ஜலமானது அஞ்சாவது அக்னி. அந்த அக்னின்றது ஸ்திரீ. அந்த ஸ்திரீல இந்திரியங்கள்லாம் இருக்கும். இந்திரியங்கள் என்ன பண்றது அப்படின்னா, இந்த புருஷன் கிட்ட இருக்கக்கூடிய வீரியத்தை அந்த ஸ்திரீ ஆகிற அக்னி கிட்ட சேர்த்து வைக்கிறது. அதான் ஹோமம். ஒரு இந்திரியமானது ஹோமம் பண்றது. ஹோமம் பண்றது, ஹோமம் பண்றதுன்னு பண்ணுமானாக்க எல்லாமே கல்பிதமான அக்னிகள், ஒரு கல்பிதம். அதை புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான் அது. அதனால இந்த இடத்துல அஞ்சாவது அக்னியில ஆகுதி பண்ணப்படுறது ஜலம். அந்த ஜலமானது எப்படி புருஷனாக மாறுகிறது அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிறார் பிரபாகரன். கேட்டான், கேட்டு அதுக்கு பதில் சொல்றான். பதில் சொல்லச்ச, அஞ்சாவது ஆகுதியில தேகி அவரவரியமான புருஷத்தை வாச்சுக்கார். தேகி புருஷன் நர்த்தம், தேகத்தை உடையவன் அர்த்தமா சுமசம் சேர்க்கிறார். அந்த புருஷத்த வாட்சத்துவத்தை அடையிறது எப்படி அப்படின்னு கேள்வி. அதான் தேக ரூபமா பரிணமிக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ இது வந்து தொம் வேத்த அப்படின்னு கேட்டார் பிரவாகனன். அந்த ராஜா கேட்டுட்டான், இது பஞ்சாக்னி வித்தியில இது கேட்டுட்டான், யார் அஞ்சு அக்னிகள், அதுல வந்து ஹோமம் பண்றவா யாரு அப்படின்னு அதெல்லாம் கேட்கிறான். இவனுக்கு தெரியாது, எனக்கு தெரியாதுன்னு சொல்லிவிட்டான். எங்க அப்பா எனக்கு சொல்லிக் கொடுக்கலன்னு. அதன் பிறகு என்னாருனாக்க, அவ அப்பா போறார், எனக்கு தெரியல இதெல்லாம் எனக்கு உபதேசித்து விடேன் அப்படின்னு கேட்கிறார். அப்ப பிரவாகரன் இது அத்தனையும் சொல்றான், எல்லாத்தையும் உபதேசிக்கிறான். அதுல முதல்ல வந்து ஏற்கனவே சொன்ன பாருங்க சொர்க்கலோகம், அதுல அக்னி இருக்கு. அந்த அக்னி சொர்க்கலோகமே முதல் அக்னி. அங்க சொல்றது தஸ்மின் ஏ தஸ்மின் அக்னௌ தேவா ஸ்ரத்தாம் ஜுஹ்வதி அப்படின்னு இருக்கு. முதல் அக்னியில இந்த ஸ்ரத்தை என்பதை தேவதைகள், தேவர்கள்னா யாருன்னாக்கா தேவதைனாக்கா அந்த அபிமானி தேவதைகள், அந்தந்த இந்திரியங்களுக்கு அபிமானி தேவதைகள். அந்த தேவதைகள்லாம் பாத்துக்கோங்க, அந்த தேவதைகள்லாம் இந்த இந்திரியங்கள் எல்லாம் வேலை செய்ய வைக்கிறது. ஏன்னா அபிமான தேவதைகள் நம்ம கண்ணால பார்க்கிறோம், பார்த்தோன்னே பகவதீனமாக நின்றுட்டு இந்த அபிமான தேவத்தை கண்ணுக்கு எது அக்னி, அது என்ன பண்றதுன்னா நம்மளை பார்த்து வைக்கிறது. இந்த மாதிரியாக இதெல்லாம் சொல்றது. ஆக இதுல வந்து தேவசத்துவத்துக்கு என்ன அர்த்தம்னா இந்திரியங்கள்னு அர்த்தம். ஏன்னா தேவதைகள்னால தேவ பிரேரியம், தேவதைகள்னால பிரேரிதமா இருக்கக்கூடிய இந்திரியங்கள்லாம் தேவசத்துவத்தினால சொல்லப்படுது. இது ஒவ்வொரு இடத்துல அடிக்கடி வரும், ஒரு இடத்துல இது மாதிரி பிரயோகம் பிரசித்தமாகுது. அதனால வந்து இன்னொன்னு, முக்கிய பிராணம்ன்றது நம்ம பிராணம் சுவாசிக்கணும். அது அதுக்கு பேதங்கள்லாம் என்னது, இந்த தேவதைகள் இந்திரியங்கள். ஆனா ஸ்ரத்தாம் ஜுஹ்வதின்னு இருக்கீங்க. ஸ்ரத்தாம் ஜுஹ்வதின்னு சொன்னாக்கா ஒரு ஸ்ரத்தன்றது என்னது, ஒரு ஆத்ம குணம். அது நமக்கு இருக்கிற ஒரு கவனிப்பு. நம்ம கவனிச்சு கவனிச்சு நம்ம பண்ற மொழி ஒவ்வொன்றத்தையும் நல்லா கவனிச்சு எல்லா காரியமும் ஆலோசிச்சு கவனிச்சு பண்றவன், அதுக்கு ஸ்ரத்தான் பேரு. அது ஆத்மகுணம். அந்த ஆத்மகுணத்தை போய் ஹோமம் பண்ண முடியுமா? அதை பண்ண முடியாது. ஆனா நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த பொது சூஷ்மங்களை, இந்த இந்திரியங்களானது, அது ஹோமமா பண்ணலாம். அது இந்த ஸ்ரத்தா சத்துவத்தினால ஜலங்கிறது சொல்லப்படுறது. ஏன்னா இவன் கேள்வி கேட்டுட்டான், நேர்த்ததா பஞ்சம்யாம் ஆகுதவ் ஆப்பகா. ஆப்பகான்னு கடைசி கேள்விக்கு கேள்வி, அதுல ஆப்பகான் இருக்கு, ஜலங்கள் அப்படின்னு இருக்கு. இப்போ அந்த ஜலங்கள்னா எப்படி புருஷனா மாறுதுன்னு அங்க கேள்வி. அதுக்கு இது வந்து கடைசி கேள்வி. அதுக்கு முதல் கேள்வி முதல்ல அக்னியிலேனாதான் கடைசி கேள்விக்கு அர்த்தம் வரும், பதில் வரும். அதுல முதல் பதில், முதல் அக்னி என்னது, சொர்க்கலோகம். அந்த சொர்க்கலோகத்துல ஸ்ரத்தை என்ற சப்தத்தால் சொல்லப்படுகிற ஜலம், அந்த ஜலத்தை தேவசப்தத்தினால சொல்லப்படுற இந்திரியங்கள், அபிமான தேவதைகளால பிரேரிக்கப்பட்ட தூண்டப்பட்ட இந்திரியங்கள், அதை ஹோமம் பண்றது, ஹோமம் பண்றது அப்படின்னு சொல்றது.
அதே மாதிரி கடைசியில முடிக்க சேவம் பதில் முடிக்க சே கேள்வியில வேத்த வேத்த என்ன தெரிஞ்சுட்டு இருக்கியா அப்படின்னு அப்படின்னு முதல் கடைசி கேள்வியில வந்தது மாதிரி முடிக்க சே உபசம்ஹாரத்திலையும் இது பஞ்சம்யாம் ஆகுத ஆபஹ புருஷவசசோ பவந்தி அப்படின்னு பதில் சொல்றது. ஆக முதல்லையும் ஆபஹா அப்படின்னு இருக்கே கேள்வி கேட்க சேவம் பதில் முடிக்க சேவம் இதுது பஞ்சம்யாம் ஆகுதோ ஆபஹா ஜலங்கள்னே இருக்கு. அதனால கேள்வியிலையும் பதிலையும் இப்படியே இருக்கு. ஆனால் முதல் அக்னியில மாத்திரம் ஸ்ரத்தா சப்தம் பிரயோகப்பட்டிருக்கு. ஸ்ரத்தா சப்தம் பிரயோகம் பண்ணாக்க அதுல வந்து ஜலங்கள் தான் ஹோமியமா இருக்கு. ஜலங்களே ஹோமம் பண்ணப்படுறது அப்படின்னு ஸ்பஷ்டமா தெரிகிறது. இன்னொன்னு ஸ்ரத்தா சப்தத்தை கூட வேதங்கள்லாம் இந்த வாக்கியம் இருக்கு. வேதங்கள்ல சொல்லச்ச ஸ்ரத்தாவை ஸ்ரத்தாவா ஆபஹா அப்படின்னு வாக்கியம் இருக்கு. ஸ்ரத்தாவா ஆபஹா ஸ்ரத்தான்னா என்னன்னு சொன்ன ஜலம்தான் ஸ்ரத்த. ஸ்ரத்தா ஸ்ரத்தான்னு நிறைய இருக்கு. ஸ்ரத்தான பிராட்டி கூட பேரு. ஸ்ரத்தான்னா ஆத்மகுணத்துக்கும் பேரு. ஸ்ரத்தானாக்க இந்த ஜலத்துக்கும் பேர். ஜலத்துக்கும் பேர் நீங்க ஜலத்துக்கும் பேரு. அதனால ஸ்ரத்தாவா ஆபஹான்னாக்க அந்த ஜலம் கூட ஸ்ரத்தா சத்தத்தினால சொல்லப்படுறதுன்னு அர்த்தம். அதனால இங்க வந்து ஸ்ரத்தா சத்தம் இருக்கு. அந்த ஸ்ரத்தா சத்தமானது ஜலத்தை தான் சொல்லும். அந்த ஜலம்ன்றது கூட நம்ம உடம்புல அதிக அம்சங்கள் ஜலத்துக்கு தான் இருக்குது. அஞ்சு பூதங்கள்ல ஜலம் தான் அதிகமா இருக்கு. இங்க வந்து பூத பஞ்சகம் அஞ்சு பூதங்களும் இதுல தெரிகிறது. அதனால தேவசப்தத்தினால இது வந்து தேவன்னாக்க இந்திரியன் அது இதெல்லாம் சொல்றதுக்குலாம் திரியாத்மகத்வாத்து பூயஸ்வான் பிராணகதேசன் சூத்திரம் இருக்கு. அந்த சூத்திரங்கள்ல சொல்ற திரியாத்மகத்வாத் திரியாத்மகத்வம்னா பஞ்சாத்மகத்வாத்னு அர்த்தம். அதாவது திருவிற்கரணம் பஞ்சீகரணம் பஞ்சீகரணம் பண்ணப்பட்டிருக்கிறதுனால இந்த உடம்புல அனைத்தும் இருக்கு. அனைத்து பூதங்களும் இருக்கு. அஞ்சு பூதங்களுடைய கலவை தான் இந்த உடம்பு அப்படின்னு சொல்றோம். அப்ப உடனே கேள்வி கேட்டுருவான் அப்படின்னா ஏன் ஜலம் சொல்லித்து அஞ்சு பூதங்கள் தான் சேர்த்து சொல்லணும் ஏன் உடனே சொல்ல என்ன பூயஸ்துவா அதிகமா இருக்கு. ஜலத்தினுடைய அம்சம்தான் அதிகமா இருக்கு நம்ம உடம்புல. மீதி நாலு பூதங்களுடைய அம்சங்கள் குறைவா இருக்கு. எது அதிகமா இருக்கோ அதை தான் நம்ம சொல்றோம் லோகத்துல. ஒரு வைரம் வைரத்தோடு போட்டுக்கிறார் வைரத்தோடோ வைர நெக்லஸோ போட்டுண்டாக்கா நம்ம என்ன சொல்றோம் வைரத்தோட வைர நெக்லஸோ அஷ்டகாசமா ஜொலிக்கிறது வைரக்கல் எவ்வளவு நன்னா இருக்குன்றோம். ஆனால் வீதியில போயிட்டு இருக்கோம் ராத்திரி வேளையில அப்ப கல்லெல்லாம் இருக்கு. சில கல்லெல்லாம் ஜொலிக்கிறது. வைரம் எப்படி ஆத்துல தோடுல ஜொலிக்குமோ அந்த மாதிரி ஜொலிக்கிறது. அதை எடுத்து பாக்குறோம் வைரமோ தங்கமோ அப்படின்னுட்டு இல்ல கல்லு. ஏன் அதை கல்லுன்னு சொல்லணும் வைரம்னு சொல்லலையே என்ன வைரத்தை வைர அம்சம் இருக்கு அதுல தேஜஸோட அம்சம். ஆனால் அந்த அம்சமானது அதிகம் இல்லை. கல்லு இருக்க பார்த்திவம் பார்த்திவத்தினுடைய அம்சம் தான் பிருத்திவி அம்சம் தான் அதிகமா இருக்கு. அதனால அதுக்கு பேர் காஷ பாஷானம் அது கல்லு அப்படின்னு சொல்லுவது. அதனால இந்த அதிகம் பூயஸ்துவாத் திரியாத்மகத்வாத்து பூயஸ்துவாத் அப்படின்னு சொல்றாரு சூத்திரக்காரர். அதனால அதே மாதிரி பிராணகதேசன் சொன்னதுனால அது என்னது அப்படின்னாக்க பிராணன்னா இந்திரியம் இந்திரிய கதி. ஒவ்வொரு இந்திரியங்களையும் எங்கெங்க போறது எப்படி போறதுலாம் ரசிய சொல்ல போறாரு. அதெல்லாம் இங்க வாக்கியத்துல இருக்கு. அதனால இங்க வந்து இந்திரியங்கள் தேவசப்தத்தினால சொல்லப்பட்ட இந்திரியங்கள் அந்த இந்திரியங்கள் என்ன பண்றதுன்னாக்க ஜலரூபமா இருக்கக்கூடிய பாஞ்சபௌதிகம் பாஞ்சபௌதிகமான பூத சூக்மம் அதாவது பஞ்ச அஞ்சு பூதங்களுடைய சூக்மமான அம்சங்கள் இருக்கோ இல்லையோ அதை இதை வந்து ஹோமம் பண்றது
இதுதான் மாறிண்டே வருது. முதல்ல இங்கேருந்து போச்சு, இந்த ஆத்மா பௌத்தர்களோடு சேர்ந்து போறான். போறவனே இந்த இந்திரியங்கள் என்ன பண்ணிச்சு, சொர்க்கலோகம், சொர்க்கலோகம்ங்கிற அக்னியில போய் அதை அந்த புத்த சொல்மத்தை ஹோமம் பண்ற மாதிரி பண்ணிட்டு சேர்த்து விட்டதுன்னு அர்த்தம். அங்க போன உடனே அது சோமோ ராஜா பவதி அப்படின்னு சொன்னது, சோமம் மாறித்து. அப்புறம் அதன் பிறகு என்னாச்சது, இந்த சிரத்தாங்கிற புத்த சொல்மம் அது சோமமாச்சு. அதுக்கப்புறம் இதே இந்திரியங்கள் அந்த சோமர அந்த புத்த சூக்மத்தை மேகம் இருக்கே அதுல போய் அர்ப்பிச்சது. அதுல என்ன உண்டாச்சு அப்படின்னாக்கா விருஷ்டியா மாறிவிடுத்தது, மழை மழையா மாறிவிடுத்தோம். அந்த மழையானது பூமியில கீழே இருக்கக்கூடிய புத்த சூக்மம் இருக்கு பாருங்க, அதை பிருத்வியில போய் ஹோமம் பண்ணித்து இந்திரியங்கள் அங்க போனவொன்னு அது என்னாச்சு, அன்னமா மாறுது. அன்னத்தை இந்திரியங்கள் பசி எடுக்கிறது நமக்கு, நமக்கு பிச்ச நமக்கு அதுதான் இந்திரியங்கள் தானே படுத்துறது, பசி இல்லாம் சாப்பிடுறதுக்கெல்லாம் ஆசையா இருக்கு. நன்னா சாப்பிடவே சாப்பிடல ரெண்டு நாள் சமயத்துல கமகமகமான்னு தலைய பண்ற வாசனையோ பக்தருடைய வாசனையோ எது வந்தாலும் சரி நாக்களை ஜலம் கோட்டும். ஆனால் பயனாளிங்க நல்லா சாப்பிட்டுட்டீங்க, சாப்பிட்டு எழுந்துட்டோம்னே அதை வந்தா கூட அப்படின்னு வயிற்ற புரட்டுற மாதிரி ஆகிடும். காரணம் என்ன, நமக்கு இந்திரியங்கள்லாம் வேலை செய்யறது, பசின்ற சமயத்துல அதுக்கு அனுகுணமான விகாரத்தை அடையிறது இந்த உடம்பு, இந்திரியங்கள் எல்லாம் பண்றது. பசி இல்ல சாப்பிட்டோம்னா முடிச்சுட்டோம், அப்ப ஏதாவது வந்ததுன்னாக்கா வஸ்துக்கள்னா அப்ப அதுக்கே ஏத்த மாதிரி விகாரத்தை பண்றது. அதனால நம்ம என்ன சாப்பிடுறோம், அன்னத்தை சாப்பிடுவோம். அந்த அன்னத்தை வந்து அன்னத்துல புது சூக்மங்கள்லாம் இருக்கு, அதை நம்ம உடம்புல அர்ப்பிக்கிறது, அதுல அந்த புருஷன் கிட்ட ரேதஸா மாறிடுறது. அந்த ரேதஸ் தான் கடைசியில ஸ்திரீ ஆகிற அக்னி, இதை வந்து இந்திரியங்கள் சேர்த்து விடுறது. இந்திரியங்கள் வேலை செய்யவே தானே, நாம வந்து ஒரு ஸ்திரீகளோட ஸ்திரீகளோ புருஷாலோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆசைப்படுறது, அதனால அதுல சேர்றது எப்படின்னு சொல்றது சொல்லி வரிசையா. அதனால என்ன எடுத்தோ, இந்த இந்திரியங்கள் தான் எல்லாத்திலையும் போய் சேர்த்து விடுறது. அது மட்டும் இல்லாம இது வந்து இன்னொரு விஷயம், அபூர்வமான விஷயம் சொல்ற, ஏற்கனவே நம்ம சங்கியாமூர்த்தி கிருத்தத்துல பார்த்திருக்கோம் என்னன்னா, வெஷ்டி அப்படின்னு சொன்னாலே என்ன இருக்கும், பஞ்சீகரணம் பண்ணாதான் வெஷ்டியை பண்ண முடியும், வெட்டி சிருஷ்டியை நடத்த முடியும். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறவ அத்தனை பேருடைய உடம்புகளும் பஞ்சீகிருதம் பண்ண பூதங்கள்னாலதான் இது உற்பத்தி பண்ணப்படுறது. பஞ்சீகரணம் ஒண்ணு இல்லைன்னாக்கா அது வரவே வராது. அதனால பஞ்சீகரணம் பண்ணப்பட்டது, அதுலதான் சிருஷ்டியே நடக்கிறது. அதனால அதுல தாரதமியம் இருக்கு, அதுல சில தாரதமியங்கள்லாம் இருக்குது. ஏன் தாரதமியம் இருக்கு அப்படின்னா, அந்த அந்தந்த பூதங்களுடைய வைஷமியங்கள் அவைகள் இருக்கிறது இல்லையோ, நம்ம சாப்பிடுற வஸ்துவில எது அதிகம் இருக்கோ அதுதான். நம்ம இதில் பார்த்தோம் சங்கியாமூர்த்தி குளத்தரி கணத்துல அன்னத்தை சாப்பிட்றோம், அன்னத்தை சாப்பிட்டோம்னாக்கா மூணு விதமா அது பரிணமிக்கிறதுன்னு சொன்னோம். ஒன்னு மாம்சமா போகும், இன்னொன்னு இதுவா போகும், வந்து மனசா மாறும், மனசு ஆப்தியாயினம். அதே மாதிரியாக நம்ம வெளில போறதெல்லாம் ஆயிடும், அது இந்த மாதிரிலாம் ஆறுது. எது அதிகம் நம்ம சாப்பிட்றதுல எது அதிகமான அம்சம் இருக்கோ அது அதுவா பரிணமிக்கிறது, அதுதான் இந்த வைஷமியம். நம்ம சாப்பிட்டுக்கே இந்த பூதங்கள் எல்லாமே அப்படிப்பட்டது. அதே மாதிரிதான் சிருஷ்டியிலையும் அப்படித்தான், எதை எதை கொண்டு பெருமாள் சிருஷ்டிக்கிறாரோ அதுதான் அதிகமா இருக்கும். அதாவது பஞ்சபூதங்கள் அதுல ஜலத்தை அதிகமா எடுத்துக்கிறார் நம்மளை சிருஷ்டி பண்ணுச்சு. இந்த வெஷ்டி சிருஷ்டியில எந்த பூதத்தினுடைய அளவு அதிகமா இருக்கோ அதை கொண்டுதான் லோகத்துல விவகாரம் இருக்கு. விவகாரம் இது வந்து ஜலம், இது பிருத்வி,
இது தேஜஸ் இது வாயு இது ஆகாசம் நம்ம விவகரிக்கிறோம் அது எந்த இடத்துல எது அதிகமா இருக்கோ அதுதான் விவகரிக்கப்படுறது அது அதனால இங்க வந்து எல்லா விஷயத்தையும் அப்படியே குரோடீகரிச்சு சாச்சுட்டேன் இதனால ஒரு பாருங்க உதாரணம் பண்ற இன்னைக்கு என்ன பெருமாளுக்கு பிரசாதம் கேட்கிறா க்ஷீராண்ணம் அதுதான் க்ஷீராண்ணம் ஏன் அதுல வெள்ளம் சர்க்கரை இல்ல சர்க்கரையும் இருக்கு அல்லது வெள்ளமும் இருக்கும் ஏன் அது குடாண்ணம் சொல்லல சர்க்கரை அண்ணம் ஏன் சொல்லல எவ்வளவு பால் குத்துறமோ அவ்வளவு நெய் குத்துவா ஏன் அது கிருதாண்ணம் சொல்றது இல்ல அப்படின்னா க்ஷீரம் தான் அதிகமா இருக்குது அண்ணம்ன்றது குறைவு அரிசி குறை குறைவா இருக்கும் நெய் அதை காட்டிலும் அதிகமா இருக்கும் சர்க்கரையும் அதிகமா இருக்கும் ஆனா இது அத்தனை காட்டிலும் க்ஷீரம் அதிகமா இருக்கும் ஏன்னா என்னோட ஒன்னு மச்சன் இருந்து க்ஷீராண்ணம் பண்ணுவார் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும் ஒரு க்ஷீராண்ணம் பண்றதுக்கு அந்த 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகுது கொஞ்சம் இன்னைக்கு ராத்திரி பண்ணி வச்சிருவா நாளை காத்தால பிரமாணம் சமர்ப்பிப்பா ஏன் அப்படின்னா இன்னைக்கு பண்ணாலும் இல்லையோ 3 மணி நேரம் அது இதுவா இருக்கு கலரண்டே இருக்கணும் இல்ல போனா அடிபிடிச்சு காந்தி போயிடும் அதுக்கப்புறம் கும்பகோணம் தான் அதுல என்ன பிரமாணம் சமர்ப்பிக்கலாமா அப்படி அதனால 3 மணி நேரம் 4 மணி நேரம் பண்றாலும் இல்லையோ அடுத்த நாள் தையாறலாம் அப்படின் போவேன் முதல் நாள் ராத்திரி 3 மணி நேரம் ஆயிருக்கும் ஒரு 7 மணிக்கு 8 மணிக்கு ஆரம்பிச்சாருனாக்கா வேற 10 11 நாள் முடியச்சே அதுக்கப்புறம் அதை நல்லா எடுத்து அப்படியே வச்சுடுவான் மூடி வச்சுடுவான் அடுத்த நாள் மத்தியானம் 11:30 12 மணிக்கு திருமஞ்சனம் ஆகும் 12 மணி நேரம் ஆயிடும் அப்ப விநியோகம் பண்ணுவா அது அல்லது இலையில சேர்ப்பா பத்திக்க இருக்கும் சூடு ஏன்னா அந்த சூடு ஆறாது அவ்வளோ பாடு அந்த பாடை வச்சு அது கெட்டியாகி அற்புதமா இருக்கும் அது தேவப்பெருமாளுக்கு இந்த கூடாரை வெள்ளும் 27வது பாசுரம் அன்னைக்கு நினைச்சா அவருக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் நிஜமாவே க்ஷீராணம் பண்ணி போடுவா இல்ல அத பால் க்ஷீராணம்னு சொல்லுவா எங்க ஆத்மநிலாம் ஏன் என்னது ஏற்கனவே சொல்லிருக்கேன் அத மாதிரியாக இதுல எத்தனையோ அம்சங்கள் இருக்கு ஆனால் லோகத்துல நம்ம என்ன சொல்றோம் அது க்ஷீராணம் நம்ம பால் வாங்குறோம் ஜலத்தை சேர்க்காம பால் கொடுக்கறதே இல்லை உதாரிக்கிறார் உத்தமர் சுவாமி நானும் புதுசா சொல்றேன்னு நினைக்க வேண்டாம் க்ஷீராணம் உண்டு அடியேன்னு சொன்னது ஆனா உத்தமர் சுவாமி சேர்க்கிறார் பால்ல நெய் இருக்கு வெண்ணெய் இருக்கு கறந்த பாலுள் நெய்யே போல் இவற்றுடங்கும் கண்டுகொள் அப்படிங்கிறார் நம்மாழ்வார் 8வது பத்திர அதனால ஒரே பால் அதுல நெய் இருக்கு வெண்ணெய் இருக்கு தயிர் இருக்கு மோர் இருக்கு ஜலம் இருக்கு எல்லாம் தான் இருக்கு ஜலம் கொட்டாம கொடுக்குறானா பால எல்லாம் இருக்கு ஆனால் நம்ம என்ன சொல்றோம் பால் தான் சொல்றோம் பால் தான் நமக்கு சொல்றோம் அதனால இதுதான் கிரமம் இந்த கிரமத்துல தான் பார்க்கணும் அது அதே மாதிரிதான் இங்கேயும் பஞ்சபூதங்கள் எல்லார் உடம்புலையும் இருக்கு எல்லா வஸ்துக்கள்லயும் இருக்கு எந்த வஸ்து எந்த பூதம் அதிகமா இருக்கோ அத்தை கொண்டு அதிகமா சொல்றாங்க இதுதான் தாரதமியம் அதே மாதிரி ஸ்ரத்தா சப்தம் இருக்கு பாருங்க ஜலத்தை தான் சொல்றது நிறைய இடத்துல இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்காது இந்த மாதிரி என்னென்ன ஸ்ரத்தாவா அபஹா அப்படின்லாம் இருக்கு அபஸ்பிரணயதி யாகங்கள்லாம் பண்றாங்களோ இல்லையோ யாகங்கள்லாம் பண்ணச்ச அபஸ்பிரணயதி ஸ்ரத்தாவா அபஹா அப்படின்னு வாக்கியம் தான் இருக்கு இந்த வாக்கியம் சொல்றதுன்றது இதெல்லாம் சொல்றதுனால இந்த இந்த பஞ்சாக்னி வித்தியா இருக்கு பாருங்க அதுல முதல் அக்னி சொர்க்கலோகம் அதுல எது ஹோமம் பண்ணப்படுறதுன்னாக்கா ஸ்ரத்தைய பண்றா தேவதைகள் இந்த தேவர்கள்னா இந்திரியங்கள் ஸ்ரத்தைய பண்றான் இருக்கு அது எப்படி ஸ்ரத்தைய பண்ண முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டுன்ட்டு ஸ்ரத்தன்றது ஆத்மகுணம் அதை பண்ணல
இங்க சிரத்தா சப்தத்தினால ஆபகா ஜலங்கள் தான் சொல்லப்படுறது. காரணம் என்ன அப்படின்னா, கடைசி கேள்வியில அஞ்சாவது அக்னியில, அஞ்சாவது அக்னியில, அதாவது கடைசி அக்னியை பத்தி வரச்ச அந்த கடைசி கேள்வின்னு, அஞ்சாவது அக்னியில இந்த ஜலங்கள்லாம் எப்படி புருஷனா மாறுறது, புருஷ சப்த வாட்சியம் தேக வாட்சியமா எப்படி மாறுது அப்படின்னு கேள்வி கேட்டு பதில் சொல்லி முடிக்க செய்வோம். கடைசியில இதித்து பஞ்சம்யாம் ஆகுதோ ஆபகான் உபசம்ஹாரங்கள் இந்த கிரமத்தில் இருக்கு. அதனால கேள்வி ஜலம் நட்டும், இல்லைன்னா ஜலத்தை கேட்டுட்டோ ஸ்ரத்தான் பதில் சொன்னாக்க கேள்வி ஒன்னும் பதில் ஒன்னும் ஆயிடுமே. கேள்வி வேற பதில் வேறன்னு சொல்லிட்டா எவ்வளவு தவறு, அது தப்பு, அது சொல்லக்கூடாது. அதனால சுவாமி வந்து என்ன பண்றாருனாக்க, இந்த சூத்திரங்கள்லாம் இருக்குங்க, அந்த சூத்திரங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சங்கரகரிச்சு சொல்றார். சூத்திரார்த்தம் சொல்ற சமயத்துல அது அத்தனையும் உங்களுக்கு அர்த்தம் வந்துடும். அது அதனால இப்ப இந்த ஸ்லோகத்தினால விஷயங்கள் சொல்ற, என்ன விஷயம், பஞ்சீகரண பிரக்கிரியினாலதான் வெஷ்டி சிருஷ்டி. அதுல அந்த கிரமத்துல பார்த்தோம்னாக்க, ஜலம்னு சொன்ன ஆபான்னு சொன்னா கூட அஞ்சு பூதங்களும் இதுல எடுத்துக்கப்படுறது. ஏன் அஞ்சு பூதங்களும் இருக்கச்ச ஆபகான் பிரயோகம் பண்றது அப்படின்னு சொன்னாக்கா, இது வந்து தாரதமியம். ஒவ்வொரு பூதத்திலையும், ஒவ்வொரு அந்த வெஷ்டியில பஞ்சீகரணம் பண்ணப்பட்டதுல ஒரு பூதம் அதிகமா இருக்கும், மீதி நாலு பூதங்கள் குறைவா இருக்கும். அதனால எது அதிகமா இருக்கோ அதுதான் சொல்லணும். நம்ம உடம்புல ஜலத்தினுடைய அம்சம்தான் அதிகமா இருக்கு, அதனால அந்த ஜலத்தை சொல்றது. அதுதான் நீங்க சொல்றது. அதே மாதிரி எம்பெருமான் பஞ்சகரணம் இல்லாம வெட்டி எதிர்ப்பான். அதே மாதிரி ஸ்ரத்தா சப்தமானது ஜலத்தை தான் சொல்றது. காரணம் வைதிக பிரயோகம் இருக்கு. வைதிக பிரயோகம் என்ன, ஸ்ரத்தாவா ஆபகான் இருக்கிறதுனால. அதனால எந்த தோஷமும் நம்ம சித்தாந்தத்துல இல்லை. அதனால பஞ்சாக்னி வித்தியில சொல்லப்பட்டது என்னது அப்படின்னாக்க, பொது சூஷ்மங்களோட தான் இவன் போகிறான். பொது சூஷ்மம் என சொல்லி சொல்றது, அந்த சொல்லி சொல்றத கணக்குல நாம இதை எடுத்துக்கணும். இப்ப பாருங்க, இந்திரியங்கள் இருக்கு, பிராணன் இருக்கு, அதே மாதிரியாக ஆபகான் ஜலம் சொன்னதுனால பஞ்ச பூதங்கள் அவைகளுடைய செயற்கையான பூத சூக்ஷம் இருக்கு. அதனால இங்கேந்து இவன் ஸ்தூல தேகம் போனாலும் சூக்ம தேகத்தோடு தான் இவன் போறான். வந்து பகவானே சிருஷ்டிப்பானே அப்படின்லாம் கேட்டதெல்லாம் தவறு, அதெல்லாம் இங்கே இல்லை. அத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி அனுகிரகிக்கிறார். நானா ஜாதி அசிம் ஜனோ பூயசோம்சஸ்ய நாம்னா பிராச்சுர்யா ஏவமாபஹ புருஷ வச்சசைத்யுச்சதே பூதவர்க வ்யஷ்டிம் பஞ்சீகிருதைஸ்தைஹி சிருஜதி ஹி சவிபுஹ தாரதமியம் புனஸ்ச ஸ்ரத்தா சப்தஸ்திஹாபஹ கதயதி நிகமே தஸ்ஸமாக்யாவதுக்தே. ஜனஹ, இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய மனுஷன் என்ன பண்றான் தெரியுமோ, லோகத்துல நானா திரவிய சங்காத ரூபமான ஒரு வஸ்து இருக்கு, திரவியமான திரவியங்கள் சேர்ந்தது எத்தனையோ நம்ம பார்க்கிறோம். கதம்ப புஷ்பம்னு ஒண்ணு பேரு, கதம்ப புஷ்பத்தை நம்ம பார்த்தோம்னா எப்படி இருக்கும், மல்லிப்பூ இருக்கும், கனகாம்பரம் இருக்கும், அப்புறம் அந்த ஒரு இலை ஒண்ணு இருக்கும், அது இதெல்லாம் எல்லாத்தையும் வச்சு தொடுப்பா. ஆனால் கதம்ப புஷ்பமா இருந்து பேர் வந்தா கூட அதுல அதிகமா என்ன இருக்கும், மல்லிப்பூ தான் இருக்கும். அதை வச்சுருந்தா நாம சொல்லுவோம், அதை வச்சிருந்தா நம்ம சொல்றோம். அதே மாதிரி ஒருத்தர் புடவை உடுத்திக்கிறா, புடவை உடுத்தின்றா அந்த புடவையானது அதுல எத்தனையோ வர்ணங்கள் இருக்கும், எத்தனையோ வர்ணங்கள் இருந்தாலும் அதிகமா இருக்கிற வர்ணம் எது இருக்கோ அதை வச்சுருந்தா லோகத்துல விவகரிக்கிறோம். இது அரக்கு கூற புடவை வாங்குற ஆத்துல அதுல பச்சை கலரும் இருக்கும், அப்படியே ஜொரிக்கும் சொர்ணமயமா அந்த
இது ஜரிகை இருக்கு பாருங்க, பட்டு ஜரிகை, சொன்ன ஜரிகை அவ்வளோ ஒன்றா இருக்கும், அது அதுவும் இருக்கும், அது சொன்னமய ரூபமாக இருக்கும் அது. ஆனால் அரக்கு கலரில் தான் பிரதானமாக இருக்கும். இப்போ பச்சை இருக்குன்றதுனால பச்சையும் சொல்ல மாட்டுமே, அம்மாரி சொர்ணத்தினுடைய வர்ணம் இருக்குன்றதுனால சொர்ணம் சொல்ல மாட்டாரு, அந்த அந்த கரணம் வர்ணத்தை சொல்ல மாட்டோம். அரக்கா எது இருக்குதோ அது நான் சொல்லுவோம். இது லோகத்தில் பிரசித்தி. அதனால ஜனகா நானா ஜாத்திய ராசிமி, நிறைய ஜாதிகள், நிறைய ஜாதி, நிறைய அம்சங்கள் இருக்கு அதுல. இருந்தா கூட வியபதிசதி பூயசா அம்சஸ்ய நாம்னா வியபதிசதி, அதிகமான அம்சம் எதுவோ அதை கொண்டுதான், அதனுடைய பெயரை கொண்டுதான் லோகத்துல உபதேசம் பண்றான். பாருங்க, சாதம் சாப்பிட்டேன்னு கேட்கணுமே தவிர்த்து குழம்பு சாட்டியா, சாத்துமது சாட்டியா, மோர் சாட்டியா, ஊர்கா சாட்டியா, கரம்பு சாட்டியான்னு கேட்கறது இல்லை நாம், அதை நாம கேட்க மாட்டோம். ஏன் அப்படின்னாக்கா சாதம் தான் அங்க அதிகமா இருக்கு, அதனால பிரசாதம் அதிகம், மீதி வெஞ்சனங்கள்லாம் குறைவா இருக்கு. அதனால நம்ம என்ன சொல்றோம், பூயசோம் சஸ்தி நாம்னா, எது அதிகமான அம்சம் இருக்கோ அத்தை கொண்டுதான் நாம விவகரிக்கிறோம். இங்க பையம்பாடி இங்க மாதாமகன் எழுந்துள்ளிருந்த பெரிய மாதாமகன் கிருணேற்பு நம்ம ஜெயராகவாச்சார் சுவாமியுடைய சாட்சாத் மாதாமகன். நம்ம என்ன சொல்லுவோம், என்னடா சாப்பிட்டு வந்தே அப்படின்னு கேட்டோம்னா நம்ம என்ன சொல்லுவோம், சாம் சாப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சுவாமியை கேட்டாக்க அவர் என்ன சொல்லுவாங்கன்னா, இது பெரியவாருடைய ஆச்சார விவகாரம் பார்த்துக்கோங்க, அதுவும் ஸ்ரீஜெயந்தி அன்னைக்கு, ஸ்ரீஜெயந்தி ஆகி அடுத்த நாள் பாரண ஆகும், அப்ப பக்ஷணங்கள்லாம் சேர்ப்பா. சுவாமி எங்க தாத்தாவை கேட்பா, என்ன சாப்பிட்டாரு தாத்தா, என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்போம். என்ன செஞ்ச நாங்க எங்களுக்கு சின்ன பசங்க தான், என்ன சாப்பிட்டார் அப்படின்னு. இப்ப நம்ம சாட்சிகள் அந்த சுவாமி சாஹிப்ப எங்க பெரிய மாதாமகன் இலை சேர்த்தா, பழம் சேர்த்தா, பழம் சேர்த்தா, அது என்னென்ன பழம், முதல் நாள் ராத்திரி என்னென்ன அந்த வாழைப்பழம் தவிர்த்து இதெல்லாம் சேர்த்துருவா, பழம் சேர்த்தா, அது சாய்ச்சிட்டு பிரசாதம் சாய்ச்சா, நெய் சாய்ச்சா, பருப்பு இதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த சுண்டு புளியங்க, அதுக்கப்புறம் நாவல் பழம், இந்த மாதிரிலாம் என்னென்ன இதெல்லாம் சாய்ச்சாலோ அதெல்லாம் வரிசையா சொல்லுவார். அத்தனையும் அத்தனையும் பொறுமையா நிதானமா சொல்லுவார் சாட்டு முக்கிய உடனே. தாதா இதெல்லாம் இல்ல, சாதம் சாப்பிட்டுன்னு சொல்லக்கூடாதா, மோகம் சாதம் சாப்பிட்டுன்னு சொல்லக்கூடாதா அப்படின்லாம் கேட்டானோ அவர் வெளியேறுவர். ஏண்டா பெருமாள் அத்தனையும் அம்சம் செஞ்சாரா, எல்லாத்தையும் அம்சம் செஞ்சாரே, அத்தனையும் சொல்லிதான் ஆகணும். பெருமாள் அம்சம் செஞ்சதுல ஒன்னுத்த விட்டுட்டேன், ஒன்னுத்த விடலைன்னு சொல்லக்கூடாது. பெருமாள் எதை எதை அம்சம் செஞ்சாரோ அதெல்லாம் சாப்பிடணும். அதனாலதான் நம்ம பெரியவாள்லாம் பிடிக்காதுன்னு உணர்ச்சிக்க மாட்டார், பிடிக்காதுன்னு உணர்ச்சிக்கவே மாட்டார். காரணம் என்ன, இந்த லோகத்துல நம்ம மாத்திர எது நிஷித்தம் இல்லையோ அதை பெருமாளுக்குலாம் நம்ம சமர்ப்பிக்கிறோம். நம்ம சமர்ப்பிச்சோம்னாக்க அது அத்தனையும் பெருமாளுக்கு உபாதேயமா எடுத்து பெருமாள் கண்டு விடுது. அதெல்லாம் அதுல இந்த விஷயம் எனக்கு பிடிக்காது, எனக்கு போடாது, ஏதோ நம்ம கயாசிராதம் பண்றோம் அந்த இடத்துல போய் இதை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றது அதுவே கம்பல்சரி கிடையாது. எல்லாம் கையில போய் விட்டுட்டேன், கையில போய் விட்டுட்டேன்றா அதெல்லாம் கம்பல்சரி இல்லையா, நம்ம இஷ்டம் விடதான் விடலாம், விட்டே ஆகணும்னு நியத்தி கிடையாது. ஆனா எல்லாரும் விட்டு வந்துடுறா, தனக்கு பிடிச்சதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கொத்தவரக்காய் விட்டு வந்துடுவா, ஏன்னா கொத்தவரக்காய் பித்தம் அது உடம்புக்கு அவ்வளோ ஆகாது, அதனால எல்லாருமே கொத்தவரக்காய் விட்டேன்னு விடுவார். எங்க மாமனார் வெண்டைக்காய் விட்டுட்டார், ஆரஞ்சு பழம் இருக்கே கமலாபழம் அந்த பழத்தை விட்டுட்டார், ஒவ்வொருத்தரும் எங்க மாத்துலர் அவர் பலாப்பழத்தை விட்டேன்ட்டு. ஆனா ஒரு தர்மசாஸ்திரம் சிராத்தத்துல எது உபயோகப்படுறதோ அதெல்லாம் விடக்கூடாதுன்னு, ஆனால் விடணும்னு நியமித்தி இல்லை, எதையாவது விட்டுட்டோம் அப்போ அதை வேணா சேர்த்துக்க வேண்டாம், அதை வேணா சேர்த்துக்க வேண்டாம். ஆனால் பெருமாள் எதை அம்சம் செய்யறது அத்தனையும் ஏற்றுக்கணும், இது தேவையில்லாத விஷயம்தான். ஆனாலும் எங்க மாமனார் வந்து எங்க நம்ம பெரிய மாதாமகன் அந்த சுவாமி இதை சொல்லுவார், பெருமாள் வந்து எதை எதை அம்சம் செய்யறோ அதை அத்தனையும் தானும் சாப்பிட்டதாக சொல்லுவார், ஒண்ணு விடாம வெறும் சாதம் தான் சாப்பிட்டா சொல்லக்கூடாது, எல்லாமே சாப்பிட்டேன்னு சொல்லணும் அந்த கிரமம். அதனால பூயசோம் சஸ்தி நாம்னா அது ஞாபகம் வந்தது,
அத விஞ்ஞாபிச்சு என்ன பாகவதாருடைய அனுஷ்டானம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதே மாதிரி சரி ஏன் இத மாதிரி இருக்குன்னு இங்க வந்து பிராச்சுரியா ஏவ மாபகா பிராச்சுரியம் அதிகமா இருக்கிறதுனால இங்க ஆபகா புருஷ வசசா இச்சதே புதவர்கா புதவர்கா வந்து ஆபகா புருஷ வசசா இச்சதே அதாவது பூதங்கள் அனைத்துமே ஆபகா ஜலங்கள் அப்படின்ற சப்தத்தினால சொல்லப்படுறது. ஏன் பிராச்சுரியா ஜலம் தானே அதிகமா இருக்கு ஜலம் அதிகமா இருக்கு உடம்புல அதனால இதை சொல்றது அது அதனால இது தோஷம் இல்லை அப்படின்னு சொச்ச அதன் பிறகு சொல்ற இது ஏன் அப்படின்னா பஞ்சீகிருதைஹி தைஹி பூதைஹி கேஷ்டிம் சிருஜதிஹி ச விபு சஹ விபு அந்த எம்பெருமான் பஞ்சீகிருதைஹி தைஹி வெட்டிம் சிருஜதி இந்த பூதவர்க்கம்னு சொன்னோம் அவைகள் பஞ்சீகரிக்கப்பட்ட பூதவர்க்கங்கள்னால் எம்பெருமானவன் இதெல்லாம் வந்து சிருஷ்டிக்கிறான் வெட்டியை வெட்டியை சிருஷ்டிக்கிறான். அப்ப தாரதம் ஏன் வந்தது ஒண்ணுக்கு ஒண்ணு அஞ்சு இருக்குச்சே கூட ஒண்ணுதான் சொல்றோம் அது இதனாலதான் வைஷமியம் ஒண்ணு குறைவா இருக்கு ஒண்ணு அதிகமா இருக்கு பூதங்கள்ல அதனால மேல ஆதரனால லோகத்துல அத நம்ம சொல்றோம் அஞ்சு பஞ்சீகிருதமான சிருஷ்டிச்சாலும் எந்த பூதம் அதிகமா இருக்கோ அந்த நாம லோகத்துல விவகரிக்கிறோம் எந்த பூதம் அதிகம் இல்லையோ அதை குறைவா சொல்றோம் அதை வந்து நம்ம விவகரிக்கிறது இல்லை குறைவா இருக்கும் அது. அதே மாதிரி இங்க ஸ்ரத்தேன் தானே முதல் அக்னியில இருக்கு தேவாக தஸ்மின் நேதஸ்மின் அக்னோ தேவாக ஸ்ரத்தாம் ஜுஹ்வதி அப்படின்னு தானே இருக்கு ஸ்ரத்த தான் சொல்லப்பட்டிருக்கு பிரதமே அஸ்ரவணாதி சே அப்படின்னு சூத்திரம் சொல்லி தாயே வைஷுபத்தே அப்படின்னு சூத்திரம் சொல்றார் பிரதமே அஸ்ரவணாதி சே தாயே வைஷுபத்தே பிரதமம் முதல் அக்னியில அஸ்ரவணாத் ஜலம்ன்றது சொல்லலையே ஸ்ரத்தான் தான் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டா என்ன தாயேவ சுபபத்தே ஸ்ரத்தா சப்தத்தினால ஜலம் தான் சொல்லப்படுறது ஏன்னா எதை கேள்விக்கு கேள்வி கேட்டானோ அந்த கேள்விக்கு ஏத்த பதில் ஆபகா புருஷ கேள்வி இது தூ பஞ்சம்யாம் ஆகுதோ ஆபகா அப்படின்னு பதில் ஆக ரெண்டு இடத்துலயும் அப்படி இருக்கச்ச நடுவுல பிரதம முதல் அக்னியில மாத்திரம் ஸ்ரத்தா அப்படின்னு சொல்லிடுச்சு உபனிஷத் அதனால அது வந்து ஒரு ஆத்ம குணமா இருக்காது அதுவும் ஜலமா தான் எடுத்துக்கணும். அது ஏன் இந்த மாதிரி உபநிடம் சொல்றதுன்னா உபநிடம் கதி வேதகதியை யாரால சொல்ல முடியும் சிதஸ்தகதி சிந்தனையான்வா வேதகதியை யாரால மாத்த முடியும் வேதம் என்ன சொல்றதோ அதை போய் ஏத்துக்கணும் வேதம் சொல்லிடுச்சது அதனால ஸ்ரத்தா சத்தஸ்து அப்பகா கதையுது ஜலத்து தான் சொல்றது ஏன்னா நிகமே வேதத்துல தமாக்கியாவதுத்தே தமாக்கியா அந்த ஸ்ரத்தைய ஸ்ரத்தையை பேருடையதாக ஸ்ரத்தா என்கிற பெயரை உடையதாக இந்த ஜலங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு நிகமே தமாக்கியாவதுத்து அந்த ஜலத்துக்கு ஸ்ரத்தான் கூட ஒரு பேர் உண்டு அந்த பெயரை உடையதாக இங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு வேதத்துல ஸ்ரத்தாம் ஜுஹ்வதி ஸ்ரத்தாவா ஆபஹா அப்படின்னு இருக்கு அபஸ்பிரணயதி ஸ்ரத்தாவா ஆபஹா அப்படின்னு இருக்கு அதை வச்சுன்னு ஸ்ரத்தாம் ஜுஹ்வதின்னு இங்க சொல்றது அதனால வேதத்துல எப்படி எப்படி இருக்கோ அதை அப்படியே ஏத்துக்கணும். அதனால இந்த இடத்துல பல பூதங்கள் அதுல பஞ்சீகரணம் பண்ணப்பட்ட பூதங்கள் அதனாலதான் சிருஷ்டி வெட்டு திருஷ்டி வருது அந்த வெட்டு திருஷ்டியில கூட இது அத்தனையும் எல்லாம் இருந்தாலும் எது அதிகமான அம்சமா இருக்கோ அத்தை கொண்டு விவகாரம் இந்த உடம்புல ஜலம் தான் அதிகமா இருக்கு அதனால ஆபகா புருடவசத்தான் வாக்கியம் இருக்கு ஆபகா புருடவசதோ பவந்தி அப்படின்னு வாக்கியம் இருக்கு. பெருமாளும் வெஷ்டியில பஞ்சீகிருதமான பூதங்களை கொண்டுதான் பண்றான் அது தாரதமியமோ வைஷமியம் இருக்கு குறைவா இருக்கிறது அதிகமா இருக்கிறதுன்றது அது சொல்லிட்டே இருக்கு. அதனால அபஞ்சீகிருதமான பூதங்களை
வச்சு எதுவும் பண்ணாது. ஸ்ரத்தா சப்தத்துக்கு ஜலத்திலையும் இது உண்டு. அது வந்து வைதிக பிரயோகம் இருக்கு. வைதிக பிரயோகம் இருந்தது என்ன, அதை அப்படியே தான் ஏத்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கோடீகரிச்சு சூத்திரார்த்தங்களையும் இங்க அழகா சொல்லி முடிச்சுட்டேன். நானா ஜாத்திய ராசிம் ஷபதிஷதி ஜனோ புயசோம் சசிய நாம்னா பிராச்சுரியா தேவமாபா புருஷ வசசயத்யச்சதே பூதவர்கா வஷ்டிம் பஞ்சீகிருதயுஸ்தைஹி ஸ்ருஜதி ஹி சவிபுஹு தாரதம்யம் புனஸ்ச ஸ்ரத்தா சப்தஸ்திஹாபா கதயதி நிகமே தஸ்ஸமாக்யா வதுத்தே. கவிதாக்கிருமாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.